இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா வந்துட்டு அந்த முள்வேலியை கடந்து வந்து வரும்போது அவங்க முடி வந்துட்டு அந்த முள்வேலியில் மாட்டிக்குது. உடனே அவங்க வந்து கோவப்படுறாங்க கௌரி மேடம். கௌரி மேடம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வந்து ஃபிட்டே ஆக மாட்டே போல, உன்னோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்தா, உன்னோட மென்டல் கண்டிஷன் பார்த்தா இப்படி தான் தோணுது, ஓ எதுலேயுமே நீ தேரமாட்டே போல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷாக பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முடியெல்லாம் வளர்த்துட்டுலாம் வராத, நாளைக்கு நீ ஹேர் கட் பண்ணிட்டு தான் வரணும் இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு சந்தியா வந்துட்டு பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. நம்ம வீட்டில் சும்மாவே வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ நான் முடிய வெட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே பிரச்சனை பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. முடிஞ்ச அளவு சிவகாமி அம்மாட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் யாருமே அவங்கள சொல்லவும் விடலை, மாற்றி மாற்றி பேசி. அதுக்கப்புறம் சரவணன் தனியாக பேசுகிறப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரி முடிய வெட்ட சொல்கிறாங்க ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லும்போது சரவணனும் பரவாயில்ல வெட்டுங்க, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனால சந்தியாவும் வந்து முடி வெட்டுறதுக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம அர்ச்சனா வந்துட்டு அவங்க குழந்தைய வந்துட்டு எல்லார்கிட்டையும் காமிச்சு அவங்க வந்து எல்லாரும் குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்காங்க. சரவணன் முடிஞ்ச அளவு வந்து சிவகாமி அம்மாட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க, இந்த மாதிரி முடி வெட்ட போறாங்கன்னு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே வந்து சிவகாமி அம்மா எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோடு நடந்தது. நீங்க இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.